என்னங்க இன்னைக்கு வெள்ளி கிழமை அதலயும் கார்த்திகே சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க சாமி கும்பிடணும் விடிஞ்சதுல இருந்து இப்படி வேலை செய்துட்டே இருக்கீங்களே உங்களுக்கு என்ன பசி எடுக்கலையா உலகத்துல உள்ள சகல ஜீவராசிகளையும் பிரம்மா படைக்கிறாரு அதோ பார் நான் அவரையே படைச்சு வச்சிருக்கேன் எப்படி ஆமா அண்ணி அவர் படைச்ச மனுஷனுக்காவது சோறு இல்லையே அது இல்லையே இது இல்லையேன்னு எவ்வளவோ வேதனை ஆனா அண்ணனோட படைப்பு அப்படி இல்ல என்னைக்கு சிறஞ்சீவி தான் ஆமா அத்தை என்னால குட்டி கூட சோறு போட்டு சாப்பிட மாட்டீது பால் வச்சா குடி மாட்டீது பசியே கிடையாது பாத்தியாடி ஜெயா எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுது பின்ன ஏ மகன் வேற எப்படி பேசுவா ஆமா ஏன் இப்படி ஒரே சிலைக்கு ரெண்டு மூணு நாளா பொழுது போக்கிட்டு இருக்கீங்க நம்ம மாணிக்க செட்டியாரு பூசைக்கு லட்சுமி சிலை வேணும் நல்லபடியா செஞ்சு கொடுன்னு சொன்னாரு அதுதான் மெனக்கட்டுக்கிட்டு இருக்கேன் என்னமோ உங்க கைராசி நீங்க செஞ்சு கொடுக்கற சிலைய பூஜையில வச்சு அவங்கவங்க நல்லா தான் இருக்காங்க நமக்கு தான் இன்னும் நல்ல காலமே பிறக்கல அதுதான் இயற்கை வாத்தியார் மகன் படிக்கிறது இல்ல வைத்தியர் மகன் நோயாளி ஏன் நம்ம விட்டுதான் எடுத்துக்கேன் உன் குழந்தை காளிமுத்து வேளா வேளைக்கு சோத்தத்துன்னு விட்டு ஊர சுத்தறான் அண்ணே எல்லாம் அண்ணி குடுக்கற செல்லம் தான் கண்டிச்சா தானே நான் என்னடி செய்யறது கண்டிக்க மனசு வந்தா தானே தாய் இல்லாத அந்த புள்ளையையும் கை குழந்தையா இருந்த உன்னையும் வளர்க்கிற பொறுப்போட இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் அதுக்கு இன்னைக்கு புத்தி வரும் நாளைக்கு புத்தி வரும்னு கஷ்டப்பட்டுக்கிட்டுதான் இருக்கேன் ஒன்னும் நடக்கலையே என் உடம்புல வலு இருக்கிற வரைக்கும் நானும் உழைச்சு போடுறேன் அவனும் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கும் பொறுப்பு வந்துதானே ஆகணும் அண்ணே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு சின்ன அண்ணனை அந்த வேலைக்கு போ இந்த வேலைக்கு போன்னு நீங்க கட்டாயப்படுத்தினா சொந்த தம்பியா இருந்தா இப்படி எல்லாம் செய்வாரா என்ன இருந்தாலும் மாற்றாண்டா இப்படிதானேன்னு ஊருக்காரங்க நாலு விதமா சொல்லுவாங்கன்னு தானே நீங்க பயப்படுறீங்க அதுவே தாம்மா அவனும் முரட்டு பயன் ஏதாவது நினைச்சுக்கோ மாரியம்மன் திருவிழாவில உன் குழந்தை புலி வேஷம் போட்டுக்கிட்டு கிளம்பிட்டான் அப்படி சத்தம் கேட்கல இன்னும் என்ன நடக்க போகுதோ Thank you.
காலை முத்து உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த விளையாட்டு எல்லாம் வேண்டாம் என்னடா வீட்டுக்கு அண்ணி அண்ணி வேண்டாம் நீ வேண்டாம் நீ அப்படியே எடுத்து போடா நீ எடுத்து போடா நான் புலி நீ ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு அண்ணி அண்ணி ஐயோ 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 அவ ஒருத்திக்கு தான் அவன் பயப்படுறான் யாரு இவன் हनुमानोड परम भक्तर ஆஞ்சனேய வீரா ஹனுமந்த சூரா வாயு குமாரா வானர வீரா ஹே ஹனுமந்தா ஹே ஹனுமந்தா ஹே ஹனுமந்தா ஓ ஹனுமந்தா ஹே ஹனுமந்தா ஓ ஹனுமந்தா ஹே ஹனுமந்தா அப்பா குருநாதா நானு கடைசி வரைக்கும் உன்ன மாதிரியே பிரம்மச்சாரியா இருந்து ஹனுமார்னு பேர் எடுக்கணும் அதுக்கு வேண்டிய உறுதி எனக்கு கொடு ஜெய ஹனுமான் हनुमान की भजन करके जालाना जानाना अय्या भक्तरे हनुमार கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா हनुमार பக்தர் கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாருங்களா हनुमार பக்தர் பக்தர் பொண்ணுடா இல்ல போற சருக்கு மூளியாக்கு போடாத காது போனா என்ன நம்ம போபா கதை ஒன்னு எடுத்து ஒட்டி வச்சி அவட்ட தள்ளி விட்டா போகுது இதெல்லாம் हनुमार உங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சாருங்களா அஞ்சு குட்டி அப்படி சாமிய பத்தி हनुमार என் கூட ஏன் பேச மாட்டாரா பேசாட்டி போற நான் விடுவேனா கார வரட்டும் हनुमार என் கூட பேச தான் போறார் ஜலார் हनुमान நான் பாக்க தான் போறேன் ஜலாரம்மா ஆமா அந்த அனுமார் இந்த அனுமார் கிட்ட பேசாம இருப்பாரே என்ன சும்மா இருடி இந்த காலத்துல கூட கடவுள் நேர்ல வந்து பேசனதா எவ்வளவோ கதை இருக்கு நல்லா சொல்லு நீ அந்த அபிஷ்டுக்கு அண்ணி இன்னைக்கு நம்ம அனுமாரை நீ பாக்கலையே அடடா நெஞ்சில அந்த வெண்ணையும் பூசிக்கிட்டு புஜங்கள் அந்த வடமாலை சாத்திக்கிட்டு மூஞ்சி அப்படியே சூரிய பம்பு மாதிரி ஜகஜோதியா ஜக 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 ஜகன்னு இருந்தது பாக்காத கண்ணு பாவம் செஞ்ச கண்ணு அண்ணி அந்த காலத்துல நம்ம ஆஞ்சநேயர் வால்ல பந்தத்தையும் கட்டிக்கிட்டு லங்கே கொடுத்துனாராம சும்மா ராம் ராம் சும்மா ராம் ராம் சும்மா ராம் 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 என்னடா என்னடா அது சாப்பியா சாப்பியாடா போய் சாப்பிட்டு போ என்ன चवंदी शे
வரையும் காத்து நிற்கும் செவ்வந்தி பூச்செண்டு போல கோடி குஞ்சு தாய் சிறகுக்குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு செவ்வந்தி பூச்செண்டு போல கோழி குஞ்சு தாய் சிறகுக்குள்ளே குடியிருக்கும் கோழி குஞ்சு பாந்தவா அநாதரட்சகா பெருமாளே அப்பா உன் கடைக்கண் பார்வைப்பட்டா குப்பமேடும் கோபுரம் ஆயிடுன்னு சொல்லுவாங்க இந்த ஏழையோட ஒரு சின்ன ஆசை 10 லட்சம் ரூபா கரன்சி நோட்டை ஒரு தடவையாவது இந்த கையால நான் எண்ணி போடணும் அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் பெருமாளே பெருமாளே முத்தையா இங்க பாரு நம்ம பையன் வந்துட்டான் நாலு பய வெளியில போய் அதை இத தெரிஞ்சுக்கிட்டு வந்து நாலு கேள்விய கேக்குறான்டா இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது ஏ முத்தையாவா மொழி மொழி என்னடா நம்ம சித்தப்பே இந்த வியாபாரத்தை இப்படி எல்லாம் விருத்தி பண்ணிருக்கானேன்னு பாக்குறியா வெங்கடாஜலபதி வட்டி கடை என்னதுதான் இன்னைக்கு பணத்துக்கு அதிபதி வெங்கடாஜலபதி அதனாலதான் அவர் பேர்லயே கொடுக்கல் வாங்கல வச்சுட்டேன் மீனாட்சி அம்மன் மளிகை கடை என்னதுதான் என்ன பெத்த தாய் அது காமாட்சி அம்மா பொல்ல உடைச்சிருவேன் உலகத்துக்கே படி அளக்குற தாய் அதனாலதான் அவ பேர்ல மளிகை கடை வச்சேன் ஸ்ரீ ரெங்கநாதர் ஜவுளி ஸ்டோர் என்னதுதான் பட்டு பீதாம்பரதாரி பள்ளி கொண்ட பெருமாள் அதனாலதான் அவர் பேர்ல வச்சேன் மாரியம்மன் விறகு கடை கட்டதொட்டி என்னதுதான் கமலா டெய்லர் கடை என்னதுதான் முனுசாமி சலவை கடை என்னதான்டா எல்லாமே உண்டுதானா என்ன பெத்த அப்ப பெருமாள் கொடுத்த சொத்து என்ன பண்ண சொல்ற அனுபவிக்கிறேன் என்ன கீழே போடணுமா கைவசமே இருக்கட்டும் இருக்கு இருக்கு சித்தப்பா உன் ரூட் எனக்கு நல்லா புரியுது எல்லாருடைய வாழ்க்கையும் பொருளாதாரம் இப்ப உன் கையில் இருக்குது இல்லையா இந்த ஊர்ல வேற யாருமே கடை வச்சு பிழைக்க முடியாத அளவுக்கு பண்ணிருக்கேன் நானா பண்ணிருக்கேன் எங்க அப்ப பெருமாள் பண்ணி வச்சிருக்காண்டா உன் குறுக்கு மடிக்கே போய் அவரை எடுக்கிறேன் இப்ப என்னடா குடிமொழி போச்சு இப்ப முழுகல எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க அரைஞ்சு பல்ல ஊத்துரும் இந்த ஊர்ல இருக்க அத்தனை பயல்களுக்கும் கை செலவுக்கு பணம் கட்டிக்க துணி சோத்துக்கு அரிசி பருப்பு இத்தனை கொடுக்கறேன் என்ன தவிர வேற எவன்டா கொடுப்பான் வேற எவன் கொடுப்பான் கொடுத்தாலும் கைகாலாம் வீங்கி செத்து போயிருவான் என்ன உறங்கண்டா இது ஒருவன் உண்டு கொடுத்து மற்றவர்கள் மாத்திரம் பட்டினி கிடப்பதா மனுஷனுக்கு 6 அடி என்பார்கள் சித்தப்பா உனக்கு 3 அடிதான் கைகாலாம் இழுத்துக்கிட்டு தான் எங்க அண்ணன் மகனே 3 அடி என்னடா 3/4 அடி கொடு அதுக்குள்ளே ஒரு கடையை வச்சுக்கிட்டு தான் சாவேன் வாடா வீட்டுக்குள்ள போய் பேசுவோம் மீனாட்சி இந்த தலையில தூக்கி வைங்க செட்டியார் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் நீங்க தான் ஆட்டாமக்காரையா வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே நீங்க போங்க நான் காளிமுத்து கிட்ட கொடுத்து அனுப்புறேன் சார்தான் அவங்கிட்ட கொடுத்து அனுப்புறியா அவன் தான் பொறுப்பு இல்லாத பயலாச்சே இத கொண்டு போய் தெருவுல போட்டு உடைச்சிட்டு வந்துட போறான் நான் என்ன பச்சை பிள்ளைய கீழே போட்டு உடைக்கிறதுக்கு ஒரு வேலையும் கொடுக்கறது இல்ல தண்டச்சோறு வெட்டியா இருக்கிறான்னு பரணி பேசுறது பொம்பளைங்க தூக்கிட்டு போன ஓ தூக்கிட்டு போறேன் சாப்பிடல நல்ல தூக்க சிரிச்சது செட்டியார் பூஜையில வைக்க வேண்டிய சிலை ஜாக்கிரத இது போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் லட்சுமி தாண்டவமாடி லட்சம் லட்சமா பணம் வந்து சேரணுமா இப்ப செட்டியார் பட்டினியார்ல கிடக்குறாரு ஆரம்பிச்சுட்டான் பாத்தியா டேய் செட்டியார்கிட்ட மரியாதையா நடந்துக்க நீயா பணம் கேட்காத அவரா கொடுத்தா வாங்கிக்கலாம் அவரா கொடுத்தாலும் திருப்பி கொடுத்துட்டு வந்துடுற பாரு பாரு செட்டியார் பணம் கொடுத்தா ஒரு வீட்டு சக்கரை வாங்கிக்குவேன் சக்கரைக்கு வரிசையில் உனக்கு
அற்புதமான சிலையை செய்த கலைஞன் யாரோ அந்த ஆளோட திருநாமம் யாதோ? களிமண் பொம்மை யாரு? லட்சுமி. அவங்க அண்ணன் செஞ்சிருக்கான், இந்த போய் தூக்கிட்டு வந்திருக்கான், இவனை போய் கலைஞ அறிஞன்றீங்க. களிமண் பொம்மை யாரு? லட்சுமி. ஆமா, அதை வச்சு பூ போட்டு பூஜை பண்ணி விழுந்து விழுந்து கும்பிட மாத்திரம் தெரியுது. ஆனா அதை பண்ண கலைஞனை போட்டக்கூடாதா? சித்தப்பா, கலைஞன் பாரிஸ் நகரத்துல இருந்தாலும் சரி, நம்ம இருக்கிற இந்த பட்டிக்காட்டுல இருந்தாலும் சரி, அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுத்து தான் தீரணும். அப்படி சொல்றான். வாயாங்க வாயிங்க. நீதான் உங்க அண்ணன் போனா? ஆமா ஐயா. இந்த பட்டணத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருக்கியா? இனிமே வரல. ரொம்ப சந்தோஷம். இந்த ஊர்ல நம்மள மாதிரி எதிர்த்து கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு பார்த்தேன், நீ வந்து சேர்ந்துட்ட. இன்னையில இருந்து நீ நம்ம கூட்டாளி. ஜெய ஹனுமான். பாத்தியாடா, பாராட்ட நினைக்கும் போதே உன்னை தூக்குறான். முழுசா பாராட்டிட்டா ஊரே கொளுத்துவான். அந்த பையன் ஊரே கொளுத்த மாட்டான், முதல்ல உன்னை கொளுத்துவான். ஏன் ஏன் சித்தப்பா? இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பொம்மைய 1 ரூபா 2 ரூபான்னு சொல்லி சலீசா வாங்கி வெளியூர் கலக்கும் போது மாணிக்கமன்கோ அப்படின்னு லேபலை குத்தி 20-30 அடிக்கிறியா? அப்படியா சமாச்சாரம்? அதே வேலை. வியாபார தர்மம்டா. தர்மம் அதே. நீ சும்மா இரு தம்பி, காலம் மாறிக்கிட்டு வருது. இந்த மாதிரி கொள்ள லாபம் அடிக்கிற ஆளுங்களுடைய பணம் எல்லாம் ஒரு நாளைக்கு மாணிக்கம் செட்டியார். எனக்கே போயிந்தாவா? இன்ன எங்க உங்க வேலைக்கும் போயிந்தா? டேய் கோப்பை வேண்டாம், இந்த காசுக்கு எம்புட்டு வரும் 2 வீச 3 வீச சக்கரை கொடு. 3 வீச சக்கரையா? போட பாத்தியா? என்ன உங்க சித்தப்பன் இவ்வளவு நாள் எங்களுக்கு எல்லாம் நாமம் போட்டது போதாதுன்னு இப்ப போர்டுக்கே போட்டான். திருப்பு போட. நீ ரொம்ப நல்ல பெரிய மனுஷனா? பெரிய மனுஷன். எல்லா பேரும் வேஷம் போடுறானுங்க. இன்னைக்கு சக்கரை மட்டும் இல்லன்னு சொல்லி இருக்கணும். குட் பால் ஆடி இருப்பாங்க. என்ன இது செட்டியாருக்கும் உனக்கும் ஏதாவது தகராறா? எனக்கு தெரியுமே, இவன் வம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்திருப்பான். டேய் என்ன நடந்தது சொல்லுடா. நம்ம பொழப்ப அந்த செட்டியார் கையில தான்டா இருக்குது. அவன் ஒண்ணு நமக்கு சோறு போட வேண்டிய தேவையில்லை. நம்மளால அவன் தான் பிழைக்கிறான். இவரு தான் இதாச்சு. இவர்கிட்ட இருந்து 1 ரூபாய்க்கு அவன் பொம்மையை வாங்கிட்டு போய் பட்டணத்துல அவன் பேர் போட்டு 10 ரூபாய்க்கு விற்கிறான். நம்ம கிட்ட கைவசம் சாட்சி உண்டு. பட்டணத்துல இருந்து அவங்க அண்ணன் ஒருத்தன் வந்திருக்கான், அவன் செட்டியார பத்தி புட்டு புட்டு வைக்கிறான். நான் செட்டியார திட்டினோடனே அந்த பட்டணத்து பயலுக்கு ஒரே குஷி. சிரியோ சிரின் சிரிச்சான். அவரை பார்த்து நான் சிரிச்சான். அவரு கிறுக்கு பய போல. மீனாட்சி, இவன் செட்டியார் கடாலு ஏதோ பெரிய கலா பண்ணிட்டு வந்திருக்கான். இவனை அனுப்பாதே அனுப்பாதே 1000 தடவை சொன்ன, நீ கேட்டியா? என்ன பண்ணிட்டு வந்திருக்கானோ இவனே இவனு. போய் பாத்துட்டாவது வரேன். டே களி, என்ன போகும்போது எவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பிச்சோம்? உன்னால பெரிய உபதிரவமா போச்சு. பாவம், நாளெல்லாம் ஆடா உழைக்கிறாரு உங்க அண்ணன். அவரை ஒரு நிமிஷமாவது நிம்மதியா இறக்க விட மாட்டேங்கிறிய. உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? பாபா, அக்கறம் பண்றது செட்டியாரு. நான் அதை கேட்க போனாக்க எனக்கு புத்தி இருக்கான்னு கேக்குறாங்க. யாருக்குதான் இந்த வீட்டுல புத்தி இருக்கு? அது சரி. ஜெயா, அம்பாத்தூர்ல இருந்து எங்க பர்வதி சித்தியும் என் தங்கச்சி சீதாவும் நாளை காலையில முத வண்டிக்கு வர்றாங்களாம். உன் சித்தப்பனை ஸ்டேஷனுக்கு வண்டி கொண்டுகிட்டு போக சொல்லு. சித்தப்பா, அம்மா சீரு சொல்லிட்டு. நான் யாருக்கு வேலைக்காரன் இல்ல. அவங்க உங்க சொந்தக்காரவங்க வந்து அவங்க போய் கூட்டிட்டு வரட்டும். அம்மா சித்தப்பா சொன்னத சொல்லிட்டு. டேய், இப்ப நீ போக முடியுமா முடியாதா? முடியாதுன்னு யார் சொன்னா?
போய்ட்டோடா கழுதன்னு சொல்ல நேர்ல சொன்னா போய்ட்டு வரேன். இதுக்கெல்லாம் தூது அனுப்புற. தூது அனுப்புறிய பேர் என்ன? பர்வதம். எந்த ஊரு? அம்பாத்துறை. அம்பாத்துறையில இருந்து பர்வதம் வருதா? ஏய் பாடம் பண்ணிக்கிறேன். நாளை காலையில தானே அம்பாத்துறை பர்வதம்.